வணக்கம் கலக்கல் சினிமா வியூவர்கள். என் பேர் ஆதவ். பொன்மாலை பொழுதின் படத்தின் மூலமாக கதாநாயகன் அறிமுகம் ஆகிறேன். இன்றைக்கி இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் இருக்கோம் நம்ம. இந்த படத்தில் மொத்தம் 5 பாடல்கள் வந்து இருக்கு. கார்த்திக் நேத்தவன் எழுதியிருக்காரு, தாமரை மேமன் எழுதியிருக்காங்க, அப்புறம் மதன் கார்கிசர் வந்து 3 எழுதியிருக்காரு. இந்த படத்தோட இசையமைப்பாளர் பார்த்தீங்கன்னா சி சத்யா. படம் ரொம்ப நாளாக ஷேப்பாக இருக்குது. இன்றைக்கி பத்மஸ்ரீ கமலாசன் சாரும் கவி பேரரசு வைரமுத்து சாரும் தான் இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழாவை இது பண்ணுறாங்க, தலைமை தாங்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி ஒரு படத்துல வந்து எனக்கு ஒரு நல்ல ரோல் கிடைச்சதுக்கு. யூ ஆர் ஆல் லுக்கிங் ஃபார்வர்ட். தேங்க் யூ ஸோ மச். ஹாய் கலக்கல் சினிமா வியூவர்ஸ், என் பேர் காயத்ரி. என்னோட படம் பொன்மாலை பொழுதோட ஆடியோ ஃபங்க்ஷனில் இருக்கும். இன்னைக்கு கமல் சாரும் வைரமுத்து சார் வராங்க ஆடியோ லான்ச் பண்ண. மியூசிக் டைரக்டர் வந்து சத்யா சார். அவங்க ஏற்கனவே எங்கேயும் எப்போதும் மியூசிக் பண்ணியிருக்காங்க. அந்த சாங்ஸை எல்லோரும் லைக் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் கண்டிப்பாக சாங்ஸ் அதை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, கொஞ்சம் டான்ஸிங் நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ எல்லோரும் டீனேஜர்ஸ் எல்லோரும் ரொம்ப லைக் பண்ணுவாங்க நினைக்கிறேன். படத்தில் வந்து படத்தோட சப்ஜெக்ட் வந்து ஸ்கூல் கோயிங் பசங்க லவ் பண்ணுறாங்க, அது அதுதான் ட்ரூ லவ்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஃப்யூச்சர் இமீடியட்டாக ஃப்யூச்சர் எதுவுமே இல்லை. அந்த அந்த விஷயத்தை அவங்க டச் பண்ணியிருக்காங்க டைரக்டர். ரொம்ப நல்லா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஒரு ரொம்ப டச்சிங் ஸ்டோரி அதுலேருந்து எடுத்திருக்காங்க. எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்குறேன். கலக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். கார்த்தி பேசுகிறேன். பொன்மாலை பொழுது படத்தோட ஆடியோ லான்ச்சில் இருக்கும். ஸோ அந்த படத்தில் 3 பாடல்கள் பண்ணியிருக்கேன். வார்க்கூதுமை கல்லோடு வாத்தோட நீ என்னோடுன்ட்டு ஆரம்பிக்கிற பாட்டு. ஸோ வார்க்கூதுமை கல்ன்றது பியர்க்கான தமிழ் ஈக்குவலண்ட். முதல் தடவையாக வந்து ஒரு பாடலில் பயன்படுத்தியிருக்கோம். ஒரு வீக்கெண்ட் சாங், ஒரு பார்ட்டி பற்றி ஃபுல்லாக இருக்கிற பாட்டு. ஆனால் முதல் தடவையாக வந்து தமிழ் வார்த்தைகள் மட்டுமே வச்சு ஆங்கில வார்த்தைகள் தவிர்த்து பண்ணியிருக்கோம். ஒரு வித்தியாசமான முயற்சி அது, வரவேற்கப்படும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மசாலா சிக்ஸ்னு ஒரு பாட்டு, ஒரு கேர்ள்ஸ், ஒரு ஸ்கூல் கேர்ள்ஸோட யூத்ஃபுல்லான ஸ்கூல் கேர்ள்ஸ், ப்ளேஃபுல்லான கேர்ள்ஸ், அவங்களோட கேரக்டரை சொல்கிற மாதிரி ஒரு இந்தியன் வெர்ஷன் ஆஃப் ஸ்பைஸ் கேர்ள்ஸ் பண்ணலாம் அப்படின்ற இதில் வந்து பண்ண சாங் அது. 3வது சாங் வந்து ஒரு அந்தாதி முயற்சி பண்ணியிருக்கேன். நீன்றி தவிக்கும் இருக்கை அருகேன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற ஒரு அந்தாதி பாடல். அந்த பாடல் வந்து ஒலி அமைப்பை மட்டுமே வச்சுக்கிட்டு அந்தாதி பண்ணால் எப்படி இருக்கும்ன்ற ஒரு முயற்சியில் பண்ண பாடல். 3 பாடலும் நல்லா வந்திருக்கு. இது இல்லாமல் கார்த்திக் நேதா அடிக்கடி முடி கலைவதில் அபகரித்தாள்னு ஒரு பாடல் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தாமரை மேம் இரவினிலேன்னு ஒரு பாடல் பண்ணியிருக்காங்க. எல்லா பாடலுமே வந்து வரிகள் இசை வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. சத்யாக்கும் துரைக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சத்யா. இந்த படத்தில் மொத்தம் 5 பாட்டு இருக்குது. 5 பாட்டும் கதையோட ஒரு நல்ல ஒரு ரொமான்டிக் மெலடியாக அமைஞ்சிருக்கு. அதில் 2 பாட்டு மட்டும் ஒரு ஃபாஸ்ட் பீட், மற்ற எல்லாமே மெலடி சாங்ஸ். இல்லை லிரிக்ஸ்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ எங்கேயும் எப்போதும் போல் இந்த படத்துக்கும் உங்களோட ஆதரவு எனக்கு வேணும். ஹாய் கலக்கல் சினிமா வியூயர்ஸ், நான் இந்த படத்தோட ப்ரொடியூசர் கோப்ரொடியூசர் பேசுகிறேன். இந்த படத்தில் என் தம்பி லீட் பண்ணியிருக்காரு. எல்லோரும் கண்டிப்பாக அதை ஆடியோ கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. த ஃபர்ஸ்ட் டைம் என் தம்பியை வச்சு என் ஃபேமிலியில் படம் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ வணக்கம், நான் கிஷோர் பேசுகிறேன். இன்னைக்கு பொன்மாலை பொழுது படத்தோட ஆடியோ லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து டைரக்டர் ஹீரோ ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் படம். ஸோ நீங்கள் படத்தை பாருங்கள், படம் நல்லா இருந்தால் அவங்கள சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் எல்லாம். வணக்கம், என் பேர் ஈசி துரை. நான் பொன்மாலை பொழுது படத்தோட டைரக்டர். இன்றைக்கி பொன்மாலை பொழுது படத்தோட ஆடியோ லான்ச். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சி சத்யா. இவர் எங்கேயும் இப்போது படத்தோட மியூசிக் டைரக்டர். பொன்மாலை பொழுதில் வந்து 5 சாங்ஸ் இருக்குது. இந்த 5 சாங்ஸ்லாம் வந்து சென்னை, பெங்களூர், கல்கத்தா, பாண்டிச்சேரி இங்கெல்லாம் ஷூட் பண்ணியிருக்கோம். 3 சாங் வந்து கவிஞர் கார்க்கி எழுதியிருக்காங்க, அனுபமா இங்கெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து ஜூலையில் ரிலீஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணிட்டுருக்கோம்.